இப்போவும் ஒன் சைட் லவ் பண்ணுற பசங்களை எல்லாருமே நம்ம இதய முரளி இதய முரளின்னு சொல்லிட்டு தாங்க கிண்டல் பண்ணுவோம். இதயம்ன்ற வெற்றி படத்தில் அறிமுகமானவங்க தான் ஹீரா. அந்த படத்தில் அறிமுகமாகி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் தமிழ் சினிமாவை சக்கப்போடு போட்டுட்டு இருந்தாங்கன்னே சொன்னாங்க. ஹீரா அவர்கள் அப்பொழுது பல பேருக்கு கனவு கண்ணியாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு சொல்லிட்டு பல்வேறு மொழிகள்லையும் ஒரு பெரிய வளம் வந்தாங்கன்னே சொல்லாங்க. அப்போது அந்த காலகட்டங்களில் அவங்கள பற்றி கிசு கிசுக்கு ஏற்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அவர்களும் அவங்களும் திருமணம் செய்து கொள்வதா ஒரு தகவல் வெளிவந்ததுங்க. அஜித் அவர்களுக்கு அப்போ கார் ஆக்சிடென்ட் ஆனப்போ இவங்க தான் அவங்களை கூட இருந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. திருமணம் வரை அவங்க காதல் சென்றதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரா அவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி விட்டதாகவும் அதனால அஜித் அவங்களோட பிரேக்கப் செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஹீரா அவர்களோட தந்தை யாருன்னு இப்போ ராஜகோபால், அவர் அப்போலோ மருத்துவமனையில் மிகப்பெரிய டெர்மிட்டாலஜிஸ்டாக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் இந்தியன் ஆர்மியில் நர்ஸாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரா அவர்களும் சும்மா இல்லைங்க, அவங்களும் WCC காலேஜில் சைக்காலஜி படிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2002 புஷ்கர் மாதவன்ற ஒரு பிஸ்னஸ் மேனை திருமணம் செய்து கொண்டாங்க. அவங்க திருமண வாழ்க்கையும் நல்லா நிலைக்கலன்றாங்க சொல்லணும். 2002 கல்யாணம் செஞ்சுட்டு 2006 அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் அவங்களுக்கு போதை பழக்கம் ஒரு சில அடிமையாக இருந்தாங்கன்ற காரணம் தாங்க சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு பல பேருக்கு தெரியல. சமீப காலங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க தன்னோட புகைப்படத்தை அவங்களோட முகநூலில் பதிவிட்டிருந்தாங்க. அந்த படத்தை பார்த்து அவங்க ரசிகர்கள் பல்வேறும் ஆச்சரியம் அடைஞ்சாங்களும் அதிர்ச்சி அடைந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் அவங்க முகம் மிகவும் குன்றி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு NGO கம்பெனி ஆரம்பித்து பல்வேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறதா தெரிய வருது.